ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமம் சேனல். நான் உங்கள் பிரேம். நாம இன்னைக்கு இந்த சோலர் ரிவ்யூ பண்ண போற வீடு பார்த்தீங்கன்னா, மூளைகள் சென்று லேண்ட் ஏரியாவில் 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து, கிழக்கு பார்த்த சைட்டினால வீட்டோட மெயின் டோரை கிழக்கு வாசல் கொடுத்து, ஒரு செமி கேட்டட் கமிட்டி லொக்கேஷனில் சூப்பராக கட்டப்பட்டுள்ள ஒரு 2BHK வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் அப்படி என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ஹாலாக ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்து, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து, பார்த்தோன்னு பிடிக்கிறவனும் அவ்வளோ சூப்பராக இன்டீரியர் பண்ணி எல்லோருக்கும் பிடிச்ச லொக்கேஷனில் தான் இந்த வீட்டை நமக்கு விற்பனை கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை முழுசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பிரேமம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படி என்ன இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டிக்கா, இந்த வீட்டோட ப்ரைஸ், இந்த வீட்டு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் மைப்ளான கலர் காம்பினேஷன், பிஸ்கட் கலரில் ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்குது, பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கு கொடுக்குது. எலிவேஷனை ஹைலைட் படுத்துகிற விதமாக உங்களுக்கு நிறையா ஸ்பாட்லைட் பார்த்தீங்கன்னா எலிவேஷனை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லேசர் கட் டிசைன் பண்ண பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோட வீட்டோட போர்ட்டிகோ. போர்ட்டிகோட அளவு பார்த்தீங்கன்னா 13x18 என்ற அளவில் ஒரு பெரிய கார் தாராளமாக நிறுத்துறதுக்கு ஸ்பேசியஸான போர்ட்டிகோ தான் கொடுத்துருக்காங்க. 25x55 சைட் அளவுனால வீட்டை சுற்றியுமே ஒரு ஆள் நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர் சம் பார்த்தீங்கன்னா வாஸ்து மறுபடியும் உங்களுக்கு இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஃப்ளோரில் எல்லாம் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெய்லும், வாலில் பார்த்தீங்கன்னா செராமிக் டெய்லும் லே பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த சைட்டினால வீட்டோட மெயின் டோரை கிழக்கு வாசலுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் டைப்பில் டீக்குள்ள செய்யப்பட்ட அழகான மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோட வீட்டோட லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 என்ற இருக்கும் ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக லிவிங் ஹாலில் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டைப்பில் யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2x4 ஹை கிளாஸ் விட்டிஃபைட்டர் லே பண்ணி, லிவிங் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டிசைனில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒரு கொடுத்து, ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து அசத்திருக்கிறது, பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. சீலிங் 4 கார்னர்லேயும் உங்களுக்கு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா சிம்பிளில் நீட்டான டிசைனில் உட்டன் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ப்ரீமியம் மாடலில் டிவி நிட் கொடுத்துருக்காங்க. டிவி நிட்டை ஃபாலோ பண்ணி ஸ்டோரேஜுக்காக டிவி நிட் கீழே பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு வால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. வீடுன்னு ஒன்றுனா பூஜா ரூம் கண்டிப்பாக தேவைங்க. அந்த வகையில் இந்த வீட்டில் பொறுத்துள்ள ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு உட்டன்லேயே பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு என்னென்ன வசதி தேவையோ அனைத்துமே ஆடம்பர முறையில் கட்டப்பட்டுள்ள ஒரு சூப்பரான 2BHK வீடு தான் இந்த வீடு. லிவிங் ஹாலிருந்து உங்களுக்கு கிச்சனை செப்பரேட் படுத்தி காமிக்க உங்களுக்கு பார்ட்டிஷன் ஒர்க்கு உட்டன்லே பண்ணியிருக்கிறது, பார்க்குறதுக்கே ஸ்டன்னிங் லுக்கை கொடுக்குது. டெக்கரேட்டிவ் எலமெண்ட் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் உங்களுக்கு உட்டன்லே கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் சேர்த்து 10x16 என்ற ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. டபுள் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு கிச்சனுக்கு மாலு கிச்சன் பண்ணிக்கிறது, பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கு கொடுக்குது. எல் டைப்பில் அமைஞ்ச டேபிள் டாப்புக்குலாம் கிரானைட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து, டேபிள் டாப்புக்கு சைடு வால்லாம் உங்களுக்கு டைல் ஒர்க் ப்ளே பண்ணிக்கிறது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு. ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு டேபிள் டாப்பு கீழே பேஸ் கேபினட், வால்லாம் வால் கேபினட், லாஃப்ட்லாம் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இருக்கிற இடத்த எவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணி கட்ட முடியுமோ அந்தளவுக்கு சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்க தான் இந்த வீட்டோட பியூட்டியே. டைனிங் ஏரியாவில் உங்களுக்கு வாஷ்பேஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கார்னர்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃபுல்லாக அமைஞ்சிருக்க ஃபஸ்ட் பெட்ரூம். மூணேகால் சென்ட் லேண்ட் ஏரியானால கிரவுண்ட் ஃபுல்லே 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சூப்பரான டிசைனில் உங்களுக்கு ரெடிமேட் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா 10x16 என்ற வகையில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்காக ரெண்டு சைடும் ஃப்ரெஞ்ச் டைப்பில் யூபிசி விண்டோ கொடுத்து, அதை ஃபாலோ பண்ணியே பெட்ரூமோட ஒன் சைடு முழுவதுமே உங்களுக்கு வாட்ரோப் யூனிட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் யூனிட்டை சேர்த்தே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மைல்டான கலர் கேமிஸில் இந்த வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணியிருக்க தான் பார்க்குறதுக்கே ப்ளசன் லுக்கை கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். பாத்ரூம்க்குலாம் பார்த்தீங்கன்னா 5x6 என்ற அளவில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த வீட்டை புக் பண்ணணும், பாத்ரூம் ஃபிட்டிங், ஷவர், க்ளோசெட் எல்லாமே உங்களுக்கு ஹை கிளாஸ் சானிடரி ஃபிட்டிங் தான் போட்டு கொடுப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கம்ஸ்ல இந்த பாத்ரூம்க்கு டைல் ஒர்க் கிளே பண்ணிக்கிறது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு. இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாகவும், இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமாகவும் கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம். வீட்டோட எலிவேஷன்லேருந்து லிவிங் ஹால்லேருந்து கிச்சன் கம் டைனிங் பார்ட்டிஷன் ஒர்க்லேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்க தான் இந்த வீட்டோட பியூட்டியே. 10x10 என்ற அளவில் கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட லாஃப்ட்லேயே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சைடு வால்லாம் பார்த்தீங்கன்னா மைல்டான கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறது, பார்க்குறதுக்கே ப்ளசன்ட் லுக்காக கொடுக்குது. பெட்ரூம்லேயே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். 5x6 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு, ஒரு சூப்பரான லொக்கேஷனில், ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே, சுற்றி ஸ்கூல் காலேஜ் நடுவில், ஒரு அழகான லொக்கேஷனில், ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியாக இருந்தால், எல்லாரும் ஆசைப்படுற வகையில் இந்த வீடை நமக்கு விற்பனை கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டோட டெரஸ். டெரஸ்க்கு போக பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஏரியாவில் வீட்டை சுற்றியுமே ஒரு ஆள் நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து ஸ்டெப்ஸுக்கு கீழே உங்களுக்கு அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x5 என்ற அளவில் இந்திய டைப்பில் அமைஞ்ச அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு பாத்ரூம் ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் வால் முழுதுமே உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கம்பினேஷில் டைல் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பரான வீடியோ எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சரவம்பட்டியிலேருந்து ஜஸ்ட் 5 மினிட் டிராவல் டிஸ்டன்ஸில் குரும்பப்பாளையத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. டெரஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜுக்காக 2 தண்ணி டேங்க் செப்பரேட்டாக கொடுத்து துணிந்து வைக்கிற மேடையுமே கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும், குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவில் தான் இந்த சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த வீடை நமக்கு விற்பனை கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடு உங்கள் ட்ரீம் ஹோமாக ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.